மாண்புமிகு மகளிருக்கு வணக்கம். ஆன்றாமை, சான்றாமை, பொறுமை, பொற்றாமை, குறையுடைமை, தாய்மை என எல்லாமைகளுக்கும் மை தீட்டியவளாய் திகழ்பவள் இந்த பெண்மையை. கருப்பொருளை உருப்பொருளாக்குவதும், காணாதவரை கண்டிடச் செய்வதும், அச்சவரை உற்றவர் ஆக்குவதும், அருகியிருப்பதை பெருகச் செய்வதும் இந்த பெண்மையை. பெண்மையை மிளிர வைக்க வாழ்வியலோடு வார்த்தை ஜாலங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பெண்மை வாழ்கின்ற குத்திடுவோமடா, பெண்மை வெழுகின்ற குத்திடுவோமடா என்றார் பாரதியார். துன்பம் தீர்வது பெண்மை நாளடா, சூரப் பிள்ளைகள் தான் என்றும் போற்றுவோம் என்றும் பாடி வைத்தார் பாரதி. நூற்றாண்டுக்கு முற்பட்டவனுக்கு கூட தெரிந்துவிட்டது துன்பம் தீர்வது பெண்மை நாளே என்று. தாய்மை என்பது ஒரு தாரக மந்திரம். இதற்கு ஈடு இணை உலகில் ஏதாவது உண்டா என்று தேடி பார்த்தேன், காண இயலவில்லை. அது காண அறியா பொக்கிஷமாய் போயிச்சு. கடவுளும் சற்று தோச்சுத்தான் போகிறான் இந்த தாய்மையிடம். என்னவென்று கேட்கிறீர்களா? ஆம், அவன் வழியில்லாமல் மனிதனை படைத்து விட்டான். அதாவது உடல் வழியில்லாமல் மனிதனை படைத்து விட்டான். ஆனால் எங்கள் தாய்க்குளங்களோ வழியை மென்று உயிரை வென்று மற்றொரு உயிரை வெளித்தளிகிறது. அதனால்தான் என்னமோ தெரியவில்லை, அடிபட்டவுடன் கடவுளை கூட சிறுகணம் தள்ளி அம்மா என்று கதறுகிறோம். மாற்ற இயலாதது என அறிந்தும் அதை மாற்றும் திறன் ஒரு தாய்மைக்கு மட்டுமே. முகம் சுழித்தாலே பிள்ளைக்கு ஏது குறை என்ன பிழை என மனம் அறிந்து மாற்றும் திறன் ஒரு தாய்மைக்கு மட்டுமே உண்டு. அதனாலேயே பள்ளி பாடங்கள் உருவாக்க இயலாத விஞ்ஞானிகளை ஒரு அன்னையால் உருவாக்க முடிந்தது. இப்படிப்பட்ட தாய்மை ஒரு மாண்புமிகு மகளிராய் உயர்ந்து நிற்கிறது அல்லவா? அடுத்ததாக வருவோம் நம் மனையாளுக்கு. மனையாளுக்கு என பல பெயர்கள் உண்டு இத்தமிழ். இத்தமிழில் நான் அறிந்த ஒரு சிறந்த பெயர் தோழி என்பது. தோழி என்பவள் யார்? துன்பத்தில் கை கொடுப்பவள், இன்பத்தில் கை கோர்ப்பவள். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே என்கிறார்கள். ஆம், கை கோர்த்தவனின் கணவனின் குறையறிந்து அதை உளிகொண்டு செதுக்குவது போல செதுக்கி குறைகளையெல்லாம் அழித்து நிறைகளை கொண்டு ஒரு அழகுமிகு சிற்பம் ஆக்குவது இந்த பெண்மையே. குடும்பம் என்பதை கட்டியெழுப்பும் ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த மனையாளுக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் மனையாளும் ஒரு மாண்புமிகு மகளிராய் உயர்ந்து நிற்கிறாய். அடுத்ததாக குட்டி தேவதைகளாக நம் வீட்டில் வளம் வரும் பெண் குழந்தைகளை எடுத்துக்கொள்வோம். தந்தைக்கு தாய்மையையும் பெண்மையையும் உணர வைப்பவள், அறிய வைப்பவள் இந்த தேவதைகளை. இப்படித்தான் இத்தேவதைகளும் மாண்புமிகு மகளிராய் அடியெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்மையே காணச் சிறந்தது, காணச் சிறந்தது, சாணச் சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.